வெல்கம் பேக் டு கோம் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது குக் வித் கோமாலியில வித்யுலேகா பண்ணின சேப்பாக்கிழங்கு வடாபாவ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு குக்கர்ல ரெண்டு பீஸ் வந்து சேப்பாக்கிழங்கு போட்டு வேக வச்சிடலாம். இது கூட கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. அரை டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு. எந்த ஒரு விதமான கிழங்கும் நீங்கள் வேக வைக்கும்போது அந்த தண்ணியில் ஒரு அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த அஜீர்ண பிரச்சனை வராது. இப்போ மூடி போட்டு ஒரு விசில் விட்டெடுக்கலாம். கிழங்கு வேகிறதுக்குள்ளே நம்ம ரெண்டு விதமான சாட் சட்னி செஞ்சிடலாம். மிக்சி ஜாரில் ஒரு கை ஃபுல்லாக கொத்தமல்லி போட்டுக்கோங்க, ஒரு அரை கை புதினா, ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, மூணு பச்சை மிளகாய், ஒரு ஸ்பூன் நல்லா கெட்டியான தயிர் ஆட் பண்ணிக்கோங்க, ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா, தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க, கொஞ்சமாக லெமன் புளிஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா பேஸ்ட்டாக அரைச்செடுத்துக்கலாம். நம்மளோட க்ரீன் சட்னி ரெடி ஆயிடுச்சு, அது பவுலில் மாற்றிடுங்க. நெக்ஸ்ட் சட்னி இந்த வடப்பாவுக்கு ரொம்ப முக்கியமான சட்னி. பூண்டும் தேங்காய் வச்சுனா ஒரு ட்ரையான சட்னி, அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் ஒரு எட்டு பல் பூண்டு போட்டுக்கோங்க. இது கூட மூணு வரமிளகா, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நிலக்கடலை, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள். இப்போ எல்லாமே இதை பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. எள்ளு கலர் மாறினோடனே ஒரு கப் அளவுக்கு துரின தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காயோட ஈரப்பதம் போய் லைட்டாக பொன்னிறமாகிற வரைக்கும் வறுத்தெடுத்துக்கோங்க. தேங்காயோட ஈரப்பதம் போய் லைட்டாக பொன்னிறம் ஆயிடுச்சு பாருங்கள். நீங்கள் தொட்டு பார்க்கும்போதே தெரியும் அந்த தேங்காயோட ஈரப்பதம் போனது. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் மாற்றிடலாம். மிக்சி ஜாரில் மாற்றிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. மூடி போட்டு தண்ணி எதுவும் ஆட் பண்ணாமல் நல்லா தரு தருன்னு அரைச்செடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்காமல் நல்லா தரு தருன்னு அரைச்சாச்சு. இப்போ பவுலில் மாற்றிடுங்க. நம்ம சேப்பாக்கிழங்கும் நல்லா ரெடி ஆயிடுச்சு. அப்படியே கட் பண்ணிங்கன்னா நல்லா கத்தி உள்ளே போகிற அளவுக்கு சாஃப்டாக வந்துருச்சு. இப்போ இதை தோலை உரித்து நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் காஞ்சோடனே கொஞ்சம் கடுகு, ஒரு சின்ன பீஸ் இஞ்சியை பொடியாக நறுக்கினது போட்டுக்கோங்க. ஒரு அஞ்சாறு கருவேப்பிலை பொடியாக கட் பண்ணது, ரெண்டு பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணது, ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி, கொஞ்சமாக பெருங்காயத்தூள், இதிலேயே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், வறுபட்டோடனே நம்ம மசிச்சு வச்ச சேப்பக்கிழங்கு போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு, இது நல்லா மசிச்சு விடுங்க. நல்லா மசிச்சாச்சு. சின்ன சின்ன உருண்டைகளாக இப்படி பிடிச்சிக்கோங்க. சின்ன உருண்டையாக பிடிச்சி லைட்டாக ஒரு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் 100 கிராம் அளவுக்கு கடலை மாவு போட்டுக்கோங்க, ஒரு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, அரை டீஸ்பூன் மிளகாய் பொடி, உங்கள் காரத்துக்கு ஏப்ப போட்டுக்கோங்க, தேவையான அளவு உப்பு, ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், ஒரு கால் டீஸ்பூனுக்கு கம்மியாக ஓமம் போட்டுக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. கலந்து விட்டோடனே கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. மாவு நல்லா கெட்டியாக இருக்கணும், ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. கட்டி இல்லாமல் கலந்து விட்டு கடைசியாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடா போட்டுக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மாவு பாருங்க எவ்வளோ கெட்டியாக இருக்குன்னு. ஒவ்வொரு உருண்டையும் நல்லா மாவில் நல்லா டிப் பண்ணி சூடான எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்லா கலர் மாறுற வரைக்கும் பொரிச்சு எடுத்துக்கோங்க. வடை நல்லா பொன்னிறம் ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். எல்லா வடையும் போட்டு முடிச்சுட்டு மிச்சமாக இருக்கிற மாவை இப்படி ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விடுங்க.
இதை வந்து வடாப்பாவ மேலே டாப்பிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா மொறு மொறுன்னு ஆயிடுச்சு பாருங்கள், கலர் எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. இதை தனியாக எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். கடைசியாக மூணு பச்சை மிளகாய் நடுவில் கீறி வறுத்தெடுத்துக்கோங்க. அவ்வளோதான், இதே எடுத்துடலாம். எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக நம்ம வடை பாவ் செட் பண்ணிடலாம். நம்மக்கிட்ட இப்போ பாவு, சாட் சட்னி, வடை எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ செட் பண்ணிடலாம். இப்போ பாவு பண்ணை பாதியாக கட் பண்ணிக்கலாம். ஒரு சைடு வந்து க்ரீன் சட்னியை தடவிக்கோங்க. இன்னொரு சைடு அந்த பூண்டு தேங்காய் சட்னியை வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு குட்டி வடையை ஒரு ப்ரெஸ் பண்ணி நடுவில் வச்சுக்கோங்க. இது கூட நம்ம பொரித்த பச்சை மிளகாயும் அந்த மிக்சரும் வச்சுக்கோங்க. ஒரு சூப்பரான பாம்பே ஸ்டைலில் சேப்பக்கிழங்கு வடாப்பாவ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் குங் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க.